ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரி வந்து ஐம்பதாயிரரூபா உங்களுக்கான சேல்ரி வந்து வரும் ஸோ இதுக்கு எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சி எஸ்டி பிடபிள்டி கம்யூனிட்டிக்கெலாம் ஃபீஸே வந்து கிடையாது அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் இமெயில் மூலியமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாட்டத்தினாருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஷித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிடில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க மே தேர்ட்டின் அன்றைக்கி தான் அந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு ஸோ இங்கே வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆப்ரேஷன் கேட்டகிரி அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ்லேயே வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டு மார்க்கெட்டிங்கில் ஃபீல்டு ஆஃபீஸ் கேட்டகரி ஸோ பர்சனல் அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் போஸ்டிங் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பிஇபி டெக்லில் வந்து கெமிக்கல் எல்லாம் பெட்ரோ கெமிக்கல் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பதினெட்டு வேகன்சி இருக்குது மாதிரி மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்கலுக்கு வந்து பாருங்க பிஇஇப்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் எல்ட்ரிக்கலுக்கு வந்து நீங்கள் பிஇப்டேட் வந்து எலக்ட்ரிக்கல் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமென்ட்டுக்கு வந்து பிஇ பிஇஏட்டக்கில் வந்து நீங்கள் இஎன்ஐ ஐ வந்து இன்ட்ரமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது பிஜி டிகிரி வித் எம்பிஏ நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் மார்க்கெட்டிங்கில் வந்து பாருங்க பிஎஸ்சில வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர்லாம் பிஜியில் வந்து அக்ரிகல்ச்சர் எம்பிஏல மார்க்கெட்டிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்னா எம் காம் எல்லாம் சிஏஐசி டபிள்யூஏஎம்பிஏஏ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் வேகன்சி வந்து அந்தந்த கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க முக்கியமாக வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் லெவலுக்குலாம் வந்து தமிழ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு யூஆர் கேட்டகரியா இருந்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே எஸ் சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டி பிடபிள்டி இவங்களுக்குலாம் வந்து முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் த்ரீக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணால் இமெயில் மூலியமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அதை எப்படி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்க எனிவேர் இன் இந்தியானே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்தியா கூட உங்களுக்கு வேணாலும் போஸ்டிங் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா சவுத் தான் உங்களுக்கான ஆஃபீஸ் வந்து இருக்கு உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் ஹவு டூ அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு கீழே வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டச்சா நீங்கள் அதில் இணைச்சி ஸோ அது எல்லாமே நீங்கள் ஒரே ஃபைலாக ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் வந்து மெயிலில் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது எந்த மெயில் ஐடினு பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேரியர் அட் மெட்ராஸ் ஃபெட் டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மெயிலுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் அந்த அப்ளிகேஷன் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி ஸோ இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அது வந்து பாருங்க ஜூன் குள்ள நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மெத்தட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்தவரைக்கும் உங்களோட அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க உங்களோட மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்கும் டேரக்ட் இன்டர்வியூக்கு வந்து அவங்க வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஐம்பதாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஐம்பதாயிரருவா சேல்ரி இருக்கும் ஆஃபீஸர் லெவலில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ஆஃப் இ மெயில் மூலியமாக நீங்கள் வந்து அதில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அதை வந்து பார்த்துக்கோங்க இந்த மெயில் ஐடி எல்லாமே இங்கே இருக்குது ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் லிங்க்குமே வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷனே இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சி நீங்கள் வந்து அந்த மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கோங்க Thank you, friends.